ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பசுமை டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு சூப்பரான இந்தியன் ஆட்டோ ஸ்டாண்டு. ஸோ நம்ம ஊரில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டு எப்படி இருக்குமோ, ஸோ நிறைய ஆட்டோக்குள்ளே வந்து நிப்பாட்டி வச்சுருப்பாங்களே, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சங்கம்லாம் இருக்கும். ஸோ அதே மாதிரியான ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் மோடு தான் வந்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒரு இந்தியன் ஆட்டோ ஸ்டாண்டு மோடு. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பசுமை டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆட் பண்ணி ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணிக்கோங்க. உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும், ஸோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கும். ஸோ டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா ஷேர் மோட்ஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு லிங்காக நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, ஸோ அதுதான் டவுன்லோட் லிங்க்கு, மோடுக்கான லிங்க்கு. ஸோ ஃபைலுக்கு வந்து பாஸ்வேர்டு இருக்குது. ஸோ பாஸ்வேர்டுங்கிறதையும் நான் லாஸ்ட்லேயே சொல்லிடுவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபைல் எக்ஸ்ட்ராட் பண்ணும்போதே நான் பாஸ்வேர்டையும் சேர்த்து சொல்லிடுவேன். நீங்கள் வந்து பாஸ்வேர்டை பார்த்து கரெக்டாக மோடாக வந்து உங்களுடைய பர்சனல் டிரான்ஸ்ஃபர் மோட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உண்மையில வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆட்டோ ஸ்டாண்டு மோடு பார்த்தீங்கன்னா எந்த மேப்பில் இருக்குன்னா, ஸோ மோடை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் தான் மேப் வந்து சூஸ் பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து இதாகாது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஓபிபி டிராஃபிக் மோடு ஏதாவது ஒரு மோடு ஓபிபியாக தான் இருக்கணும். ஸோ ஏதாவது தமிழ்நாடு டிராஃபிக் மோடு, கேரளா டிராஃபிக் மோடு, கேபிஎஸ் டிராஃபிக் மோடு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிராஃபிக் மோடாக இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஒர்க்காகும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேபிஎஸ் டிராஃபிக் மோடு தான். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி எல்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம இதில் வந்து டிராஃபிக் மூலம் பார்த்தீங்கன்னா கேபிஎஸ் டிராஃபிக் மூலம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ணுறனால தான் நான் இந்த டிராஃபிக் மூலம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறனால கொஞ்சம் வந்து லேக் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. 2GB ரேம் ஃபோனில் லேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கிராஃபிக் செட்டிங்கு, அந்த செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணி விஷுவலில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் பாருங்கன்னா வந்து கஸ்டம்னு கொடுத்து எல்லாத்துலேயுமே வந்து ஹையில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து லோனு சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து லேக் இல்லாமல் வந்து ப்ளே ஆகும். ஸோ நான் வந்து ஹையில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே ஹையில் வச்சுருக்கேன். என் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஹை கிராஃபிக்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து எல்லாத்தையும் ஹையில் வச்சுருக்கேன். நீங்கள் 3GB ரேம்னா கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. 2GB ரேம் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு கீழே வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோவாக தான் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க, செட்டிங்ஸ் ரொம்பவே முக்கியம், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸோ இப்போ அந்த மேப்பு வந்து எந்த தப்பாக சொல்லிட்டேன், அந்த மோடு எந்த மேப்பில் இருக்குன்னா சோலோ மேப்பில் இருக்குது. சோலோ சூஸ் பண்ணி ஒன்னகரி இல்லைன்னா வேறு ஏதாவது கொடுத்துக்கலாம். மேப் மோடு பார்த்தீங்கன்னா சோலோ மேப்பில் இருக்குது. ஸோ கரெக்டாக வந்து சூஸ் பண்ணி கோ கொடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கேமுக்குள்ளே வந்த பிறகு, சோலோ மேப்புக்குள்ளே வந்த பிறகு உங்களுடைய பஸ்ஸை வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எந்த சைடு போய்கிட்டு இருக்கேனோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மேப்பில் காட்டுறதெல்லாம் ஃபாலோ பண்ண வேணாம், என்னுடைய ரூட்டை வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு தனியாக ஒரு இந்த மேப்போடைய சென்டரில் நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா ரூட் வந்து தெரியாமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஊட்டி மேப் வந்து ஆட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். ஸோ அதில் எத்தனை கொண்டை ஊசி வளைவுகள் வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தேன், யாருமே கமெண்ட் பண்ணலை. ஸோ இதுலேருந்தே தெரியுது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு. ஸோ இதையே ஸ்கிப் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க, யாரும் கேட்க போகிறதில்ல. ஸோ இந்த இதில் கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஊட்டி மேப்பில் எத்தனை கொண்டை ஊசி வலை வைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ வந்து லென்த் ஆயிரும், நான் வந்து 2-3 வச்சா எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ கூட வச்சிட்டோம்னா ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த் ஆயிரும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் நான் கேட்குறேன், எத்தனை வைக்கலாம், அந்த பெண்டு வந்து எத்தனை இதில் வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ மவுண்டைன் இனிமேல் தான் உருவாக்கணும். ஸோ பாருங்கள், கரெக்டாக மேப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, கேட்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறத கேட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்காமல். ஸோ நான் சொல்கிறத வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஒரு லெஃப்ட்டில் வந்து ஒரு கட் வந்து வரும் பக்கத்துலேயே. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருங்க, லெஃப்ட் சைடு ஒரு கட் வரும். ஃபஸ்ட்டு கட் வந்து லெஃப்ட் சைட்லேயே ஒன்று வரும். ஸோ அதில் வந்து நம்ம டேர்ன் பண்ணி அடுத்து ஒரு ரைட்டு வந்து எடுக்கணும். ஒரு சின்ன இடம் மாதிரி இருக்கும், ஸோ அதுக்குள்ளே போகணும். ஸோ கரெக்டாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை. ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியாமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, ரூட்டு தெரியாமல் போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒரு லெஃப்ட் சைடு ஒரு கட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய பஸ்ஸை வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா தேசிய கொடியெல்லாம் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன், வேறு லெவலில் இருக்கும், இந்தியன் ஃப்ளாக் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே பிரேக் அடிச்சுக்கோங்க. ஸோ இடத்த பார்த்துக்கோங்க, இந்த இடத்த பிரேக் அடித்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடம் இருக்குது பாருங்கள், ஒரு குட்டியாக ஒரு ரோடு உள்ளே போதா. ஸோ அதுக்குள்ளே உங்களோட பஸ்ஸை வந்து உள்ளே கொண்டு போய்க்கோங்க. ஸோ கரெக்டாக கொண்டு போய்க்கோங்க. ஸோ கரெக்டாக உள்ளே டேர்ன் பண்ணி உள்ளே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஃப்ளாக் தெரியும். ஸோ அந்த அதுக்கு உள்ளே இருக்கும் மோடு. ஸோ அப்படியே கரெக்டாக அந்த ரோடையே ஃபாலோ பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருங்க, அந்த ரோடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரோடை ஃபாலோ பண்ணி உள்ளே போனீங்கன்னா அடுத்து ஒரு லெஃப்ட் சைடு ஒரு கட்டை போட்டு அதுக்குள்ளே போய் ஒரு சந்து மாதிரி போகும். ஸோ சின்ன சந்து மாதிரி போகும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பஸ்ஸை வந்து உள்ளே கொண்டு போகணும்.
ஸோ இதுதான் அந்த சந்து. ஸோ வந்த பிறகு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் அப்படி இந்த சைடு டேர்ன் பண்ணிக்காங்க, லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மேப் மோடு வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது, ஆட்டோ ஸ்டாண்ட் மோடு இந்த கிரவுண்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ மேப் அப்படியே சென்டரில் நான் வச்சுருக்கேன் கரெக்டாக ஒரு ஃப்ரீ ஸ்பேஸாக பார்த்து. ஸோ பார்த்துக்கோங்க, வந்தாச்சு ஆட்டோ ஸ்டாண்டு மோடு இந்த ஒரு இது இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்டேன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஆட்டோ ஸ்டாண்டு வந்து வந்துடும். ஸோ பாருங்கள், ஸோ தமிழ்நாடு ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் நிறுத்தும் இடம் அவங்களுடைய சங்கம் மற்றும் அவங்களுடைய இதான இது. ஸோ இந்தியன் ஆட்டோ ரிக்ஷா ஸ்டாண்ட் அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க, ஸோ மோடு பிடிச்சிருந்துச்சா டெவலப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்வேர்டு இருக்குது, பாஸ்வேர்டுங்கிறத நான் இனிமேல் சொல்லுவேன். ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நான் காட்டுவேன், ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு தேசிய கொடியை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு மேஜிக் இருக்குது, நீங்கள் ஃப்ரெண்டுலேருந்து பார்த்தாலும் தேசிய கொடி தெரியும். ஸோ நீங்கள் இப்படி திரும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் கம்பம் மட்டும் தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ சூரியனை பார்த்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம் தேசியக்கூடிய. ஸோ வேறு லெவலில் இருக்கா. ஸோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சா லெவல் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ ஆட்டோ நிறைய ஆட்டோஸ் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து நம்ம வந்து மோடை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா டெவலப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். நிறைய அக்கச்சக்கமான ஆட்டோஸ் வந்து இது பண்ணியிருக்கேன், அதனால் வந்து ஃபைலோடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு தாறுமாறாக. ஸோ பார்த்திங்கன்னா 4 GB வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற ஃபைல் பார்த்தீங்கன்னா 100 MB தான், நான் வந்து உள்ள இது அந்த மாடலுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 4 GB. ஸோ அதனால் கொஞ்சம் லேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆட்டோ ஸ்டாண்டு மோடு பிடிச்சிருந்துச்சா டெவலப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்துக்கலாம். ஸோ இப்படியே வந்த வழியில் தான் போகணும்னு அவசியம் இல்லை, இன்னொரு வழியும் இருக்குது உங்களுக்கு. ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோங்க, நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஒரு எக்ஸிஸ்ட் இருக்குது பாருங்கள், இங்கிட்டு இந்த இங்கிட்டு இருக்குது, அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு எக்ஸிஸ்ட் இருக்குது. ஸோ அது வழியாக நீங்கள் இப்படி வெளியே போய்க்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஸோ பிடிச்சிருந்துச்சா டெவலப் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இப்போ இந்த மோடை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, பாஸ்வேர்டு என்ன, எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ டவுனில் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது, நீங்கள் வந்து உங்களுடைய எஜெட் ஆச்சியர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க டவுனில் பண்ணிவிட்டு. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன், யூடியூப் ஸ்டுடியோவை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் ஃபோன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த நியூ இதில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆட்டோ ஸ்டாண்டு மோடு ஃபார் இஸ்யூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ தப்பாக கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இருங்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இன்னும் அப்லோட் பண்ணலை, இனிமேல் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால தான். ஸோ இது பாஸ்வேர்டு கிடையாது, யூஎஸ்எஸ்ஐடி, தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இது பாஸ்வேர்டு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், இது பாஸ்வேர்டு கிடையாது. இப்போ தான் நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் ஃபைல் நேமே, கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் எக்ஸ்ட்ராக்ட் ஏறி கொடுத்து இப்போ பாஸ்வேர்டு ஏற்கிறது பாருங்கள், பாஸ்வேர்டு இருக்கே ஒன்று. ஸோ இதுக்கு என்ன பாஸ்வேர்டு அப்படின்னா இந்தியன், ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க, இந்தியன் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸாக. நம்ம வந்து கேப்சலெலாம் கொடுக்க மாட்டோம், ஆட்டோ மோடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பாஸ்வேர்டு, இந்தியன் ஸ்பேஸ் ஆட்டோ மோடு. இதை கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ லெவல் 32 அடுத்து ஷேட் அசஸ்ட்டு 3 டாட் அசஸ்ட் அப்படின்னு வந்து ரெண்டு ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ ரெண்டு ஃபைலுமே நம்ம என்ன செய்யணும்னா டிவைஸ் மெமரி ஓப்பன் பண்ணி ஆண்ட்ராய்டு ஓபிபி பசுமெட்ரன்சிய ஃபோல்டர் அதில் இருக்கிற ஓபிபி ஃபைலை வந்து வி கொடுத்து அசஸ்ட்டு பின்னு டேட்டாவை ஓப்பன் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் இதுக்கான கொடுத்து. ஸோ நம்ம வந்து இங்கே எந்த இதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணமோ, ஸோ நான் வந்து இதில் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன். ஸோ அதனால் இந்த ரெண்டு ஃபைலையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா நான் சொன்ன மேப்பில், சோலோ மேப்பில் சொன்ன இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான இந்தியன் ஆட்டோ ஸ்டாண்டு மோடு வந்து ஒர்க் ஆயிரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ஓபிபி ஏதாவது ஒரு டிராஃபிக் மோடாக தான் இருக்கணும், மோடு ஃபைலாக தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. டேரெக்டாக டவுன்லோட் பண்ணப்பட்ட ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணப்பட்ட ஒரு ஓபிபி கூட வந்து இது வந்து மோடு வந்து நம்ம கொடுக்குற எந்த மோடுமே ஒர்க் ஆகாது. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, ஏதாவது ஒரு டிராஃபிக் மோடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுங்க. ஸோ எல்லாமே கேப்சல் பாருங்கள், எல்லாமே ஸ்மால் அட்ரஸ் தான், கேப்சலே கிடையாது. ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100% வந்து மோடு வந்து ஒர்க் ஆயிரும். ஸோ 2 GB ரேம் ஃபோன்னா கொஞ்சம் கிராஃபிக் செட்டிங் அந்த விஷுவலில் கட்டினா பார்த்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி லோவில் வச்சிங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் கிராஃபிக்ஸ் வந்து ஐ செட்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோடிங் ஸ்க்ரீன்லேயே நின்றும் உள்ளேயே போகாது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மோடு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த ஒரு சூப்பரான ஒரு மோடில் வந்து நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.